Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. என்ன அஞ்சலி பண்ணதே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அஞ்சலி என்ன இந்த வீட்டுக்கு புதுசா? ஏற்கனவே இங்க இருந்தவ தானே? இதுல அவ சமைச்சதுல என்ன அதிசயம்? டெய்லி இலக்கிய தானே சமைக்கிற? அப்ப யாராவது பாராட்டினீங்களா? ஒரு நாள் மிஸ் ஆன உடனே அப்படியே எல்லாரும் கொதிக்கிறீங்க. ஆமா இலக்கியா, வா வந்து சாப்பிடு. என் சமையல் அப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு. வா அம்மா உட்காரு. வா 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 வா. கௌதம், அஞ்சலி குழம்பு அவ்வளோ அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சலி. அண்ணி உன்னை பாராட்டுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அஞ்சலி உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்தேன். இதுவரை அஞ்சலி எனக்கு அந்த பொரியல் போட. இவ்வளவு நல்லா டேஸ்டா இவளுக்கு சமைக்க தெரியுமா? அதாங்க எனக்கும் புரியல. என்ன ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு டேஸ்டா இருக்குல்ல மாமா? நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு பாராட்டுங்க, அப்பதான் எனக்கு நல்லா என்கரேஜிங்கா இருக்கும்ல. என்ன இலக்கியா உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா? நான் அப்படி சொன்னேனா? அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்டா இருக்கு. அடேங்கப்பா இலக்கியா என்ன பாராட்டிட்டான், அது போதும். இலக்கியா அந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. இல்லத்த பரவாயில்ல. சாப்பிடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். தேங்க்ஸ் அஞ்சலி. தேங்க்யூ ஆண்டி. எடுத்துக்கிட்ட பொறுப்பை நீ கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்க. இங்கே எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காகவே நீ பார்த்து பார்த்து செஞ்சிருக்க. உன்னோட அக்கறை இந்த சாப்பாட்டில் தெரியுது. நான் சொல்றது கரெக்டு தானே அண்ணி? கரெக்டாக போயிடவே. நானே சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்ட. பா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டதுலயே நான் எவ்வளோ திருப்தியாக சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? டெய்லி அஞ்சலி சமைச்சா எப்படி இருக்கும்? அஞ்சலி இனிமே டெய்லி நீயே சமைச்சிடு என்ன? சூப்பர். ஜானு என்ன திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க? ஆனா ஜானு ஏதாவது பண்ண அதுல ஒரு காரணம் இருக்கும். சரி நாமளும் அவங்க பாதையில போவோம். கரெக்டா சொன்னீங்கம்மா. அண்ணி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. இனி அஞ்சலியே சமைக்கட்டுமே.
ஐயோ, இது என்ன வம்ப போச்சு? நான் என்ன சொல்றேன்னா? ஆ, அவளே பாத்துக்கு. இல்லக்கா, நீ ஃப்ரீயா விடு. நாம ஒரு பிளான் பண்ணா இவங்க இடையில போந்து சொதப்புறாங்களே. இலக்கியா, நீ என்னமா சொல்ற? நல்ல ஐடியாதான். அவகிட்டே கொடுத்துருங்க. சரி, ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னையில இருந்து இந்த கிச்சன் பொறுப்பு அஞ்சலியோடது தான். அஞ்சலி, ஒரே நாள்ல எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டியே. உன் திறமையே திறமைதான். கங்க்ராட்ஸ். இவன் வேற பொண்டாட்டி கிச்சன்ல கஷ்டப்படுவாளேன்னு நினைக்காம வாழ்த்து வேற சொல்றான். ஆஹா, சூப்பர் சமையல். எப்படியோ இன்னையில இருந்து இலக்கியாவோட சமையல்ல இருந்து நாம தப்பிச்சிட்டோம். எல்லாரும் அஞ்சலிய ஒதுக்குனீங்கல்ல, பாத்தீங்களா? ஒரே நாள்ல அசத்திட்டா, உங்க எல்லாரையும் பாராட்ட வச்சிட்டா. அஞ்சலி சமைச்சா அதுக்காக புதுசா கல்யாணம் பண்ண பொண்ண கிச்சன்லயே தள்ளிடுவீங்களா? ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? கார்த்திக், நீ கொஞ்சம் பேசாம இரு. எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்துல மூத்த மருமகன் எல்லா பெருமையும் அவளுக்கு தான் கொடுக்கறீங்க. கஷ்டம் மட்டும் அஞ்சலிக்கா, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இலக்கியாவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். என்ன இப்பதான் அஞ்சலிய பாராட்டினாங்க, திடீர்னு என்னாச்சு? சமைச்சத பாராட்டின, அதுக்காக அவளையே டெய்லி சமையல் பண்ண சொல்ல முடியுமா? இங்க பாருங்க அண்ணி, ஏற்கனவே இலக்கிய அஞ்சலி மேல கோவத்துல இருக்கா. நாளைக்கு சமையல்ல ஏதாவது குறைன்னா அதையே பிரச்சனையாக்கிடுவா. வேணவே வேணாம், இந்த பொறுப்ப இலக்கியா கிட்டே கொடுத்துடலாம், அவளே பாத்துக்கிட்டும். ஓ, அப்படி சொல்றியா? நீ சொல்றது கூட கரெக்ட் தான். ஏன் இலக்கியா? பைரவி சொன்ன மாதிரி இந்த பொறுப்பெல்லாம் நீயே எடுத்துக்கோ. என்ன சொல்ற அத்தை? அது வந்து நீ ஒண்ணும் பேசாத. இத பாரு, பைரவி சொன்ன மாதிரி நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீதான் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். அஞ்சலிக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்க வேண்டாமா? நீ பேசாம இந்த பொறுப்பை ஏத்துக்கோ. என்ன யோசிக்கிற? அதான் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, நீ இந்த பொறுப்பை ஏத்துக்கோ, அவ்வளவுதான். ஓகேன்னு சொல்லு. சொல்லு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.